அதே ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி அதாவது பன்மை நாம் நாங்கள் செகண்ட் பர்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்க இருக்கவங்க அதாவது யூ நீ நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே யூ தான் வரும் இப்போ நானும் என் எதிர்க்கவங்களும் சேர்ந்து வேற யாரோ ஒருத்தங்களை பத்தி பேசுவோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து தேர்ட் பர்சன் அதாவது அது ஒரு ஆணா இருந்தால் வரும் அதுவே ஒரு பெண்ணா இருந்தா வரும் அதுவே ஒரு விலங்காவோ இல்லை உயிரற்ற பொருளாவோ இருந்தால் அது வந்து இட்டு வரும் ஸோ அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகளையோ பொருட்களையோ பற்றி பேசும்பொழுது அந்த இடத்துல பண்மை வரும் ஹீனா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஷீனா அவள் இட்னா அது தேனா அவர்கள் இல்லைன்னா அவைகள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போது இதுக்கான சென்டென்சஸ் வாக்கியத்தை பார்ப்போம் ஐ நான் யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐன்றது சப்ஜெக்ட் அதை வச்சு தான் அந்த வாக்கியத்து வாக்கியமே ஆரம்பிக்கும் ஐ எம் மேக்கிங் பீஸா நவ் நான் இப்போ பீஸா செஞ்சிட்ருக்கேன் எம் மேக்கிங் பீஸா நவ் வினா நாம் நாங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும் வி ஆர் வாட்சிங் என் மூவி நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வி ஆர் வாட்சிங் ஏ மூவி யூனா எதிர்க்க இருக்காங்க நீ நீங்கள் யூ கேன் கோ ஹோம் நவ் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம் யூ கேன் கோ ஹோம் நவ் ஹீனா அவன் இல்லை அவர் ஹி இஸ் ஒர்க்கிங் அட் த சூப்பர் மார்க்கெட் அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் த சூப்பர் மார்க்கெட் ஷீனா அவன் ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி அவள் வந்து காஃபி குடிச்சுட்டு இருக்கா ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி இட்னா அது திஸ் இஸ் எ டாக் அது ஒரு நாய் இட் பாக்ஸ் ஆல் நைட் அது வந்து நைட்டு ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே இருக்கு குறைச்சிக்கிட்டே இருக்கு திஸ் இஸ் எ டாக் இட் பாக்ஸ் ஆல் நைட் தேனா பார்த்தீங்கன்னா அவர்கள் அவைகள் என்று அர்த்தம் கொடுக்கும் தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் வரும் தே பார்த்தீங்கன்னா பண்மை புளூரல் ஃபார்ம் அதுக்கான வர்பு என்ன போடுவோம் பார்த்தீங்கன்னா ஆறு பயன்படுத்துவோம் தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அதுவே சிங்கிளராக இருந்தால் இஸ் பயன்படுத்துவோம் அடுத்து பாருங்கள் ஐக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலோடைய விளைவை பெறுபவர் பயனை பெறுபவர் தான் நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ ஐயோடைய ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மி என்னை எனக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் வியோடது அஸ் எங்களை எங்களுக்கு அஸ்னா எங்களை எங்களுக்கு யூக்கு பார்த்தீங்கன்னா யூவை தான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வரும் யூக்கு பார்த்தீங்கன்னா உன்னை உங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் ஸோ இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றத சென்டென்ஸ் வரும்போது உங்களுக்கே சொல்கிறேன் நான் என்ன மீனிங் கொடுக்குன்றது ஹீக்கு பார்த்தீங்கன்னா ஹிம் அவனை அவனுக்கு அப்படின்ற அர்த்தம் வரும் ஷீ பார்த்தீங்கன்னா அவளை அவளுக்கு அப்படின்ற அர்த்தம் வரும் இட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்டே தான் வரும் அதை அதற்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் தேய்க்கு பார்த்தீங்கன்னா தெம்பரம் அவர்களுக்கு அவற்றிற்கு இருக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா யூக்கும் இட்டுக்கும் ஆப்ஜெக்ட் ஃபார்மும் அதே தான் இருக்குது இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறோன்னா ஒரு வர்பு இருக்குன்னா வர்புக்கு முன்னாடி வர்றது எப்போவுமே மோஸ்ட்லி உங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கும் ஸோ ஒரு வரப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் யூவை வந்து நீ அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கோங்க அதுவே வந்து அதுவே வர்புக்கு பின்னாடி அந்த யூ வந்துச்சுன்னா உன்னை உங்களை என்ற அர்த்தத்தில் நீங்க புரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்க மீ வந்து என்னை எனக்குன்ற அர்த்தம் வரும் தே சா மீ அவர்கள் என்னை பார்த்தார்கள் இப்போ பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட் சான்றது வர்பு அதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்னது மீ அதை நம்ம போட்டிருக்கோம் தே சா மீ கேவ் மீ சம் மணி அவள் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா she gave me some money asna எங்களை எங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் வரும் he met us yesterday அவர் எங்களை நேற்று சந்தித்தார் இதல பாருங்க verb க்கு முன்னாடி இருக்கது subject form பின்னாடி இருக்கிறது object form he met us yesterday he teaches us english அவர் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார் யூனா உன்னை உங்களை உனக்கு உங்களுக்கு அர்த்தம் வரும் ஐ ட்ரஸ்ட் யூ நான் நம்புகிறேன் இதில் பாருங்க யூன்றது வர்புக்கு அப்புறம் வந்திருக்குங்களா அப்போ என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் உன்னை அப்படின்ற அர்த்தம் இல்லை உங்களுக்குன்ற அர்த்தத்தை நம்ம எடுக்கணும் இதுவே அந்த யூ வந்து வர்புக்கு முன்னாடி வந்தால் நம்ம என்ன அர்த்தத்தில் எடுப்போம் நீ அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம எடுப்போம் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு நான் உன்னை நம்புகிறேன் அடுத்து ஐ வில் கிவ் யூ ஏ கிஃப்ட் நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் ஐ ஐ வில் கிவ் யூ ஏ கிஃப்ட் ஹிம் பார்த்தீங்கன்னா அவனை அவனுக்குன்ற மீனிங் கொடுக்கும் ஷி மேரிட் ஹிம் அவள் வந்து அவனை மணந்தாள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஷி மேரிட் ஹிம் கிவ் ஹிம் டென் தௌசண்ட் ருபீஸ் அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுங்க கிவ் ஹிம் டென் தௌசண்ட் ருபீஸ் ஹர் பார்த்தீங்கன்னா அவளை அவளுக்குன்ற அர்த்தம் வருது அவளை எந்த இடத்துல வரும் அவளுக்குன்றது எந்த இடத்துல வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆப்ஜெக்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் ஆப்ஜெக்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா எதை யாரை யாருக்குன்ற கேள்விக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் ஐ ஹவ் சீன் ஹர் பிஃபோர் நான் வந்து அவளை முன் முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வருது இதில் வந்து நீங்கள் யாரைன்ற கேள்வி கேளுங்க ஆன்சர் வருதுங்களா நீங்கள் யாரை முன்னாடியே பார்த்துருக்கீங்க அவளை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் ஸோ ஹர் ஹர் வந்து அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங் கொடுக்குது உங்களுக்கு அவளை என்று அர்த்தம் கொடுக்குது ஐ ஹாவ் சீன் ஹர் பிஃபோர் ஸோ அவளுக்கு என்று அர்த்தம் கொடுக்குற வாக்கியத்தை அடுத்து பார்ப்போம் இதில் பாருங்கள் ஐ பாட் ஹர் ஏ நியூ கார் இதில் பார்த்தீங்கன்னா எதை எதை வந்து வாங்கினேன் எதை நான் வாங்கினேன் ஒரு காரை வாங்கினேன் சரிங்களா அது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பாருங்க யாருக்கு வாங்கினேன் அவளுக்கு சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஹர் பார்த்தீங்கன்னா அவளுக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குது முன்னாடி எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு ஆன்சர் தான் அவளைன்ற ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வரதுனால அவளுக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குது ஐ பாட் ஹர் ய நியூ கார் நான் அவளுக்கு ஒரு புதிய கார் வாங்கினேன் இது வந்து எல்லா ஹர் ஹிம்மு இட்ஸு எல்லாத்துக்குமே பொருந்தும் இட் பார்த்திங்கன்னா அதை அதற்குன்ற மீனிங் கொடுக்கும் டோன்ட் டச் இட் அதை தொடாத டோன்ட் டச் இட் டச்சுன்றது உங்களுக்கு வர்பு வர்புக்கு அப்புறமேட்டு வந்திருக்கு இது ஆப்ஜெக்ட் டோன்ட் டச் இட் தெம் பார்த்திங்கன்னா அவர்களை அவைகளை அவர்களுக்கு அவற்றிற்கு இதே அதே ஃபார்மில் தான் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் உங்களுக்கு அவர்களுக்குன்ற வரும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வரும்பொழுது உங்களுக்கு அவர்களை அப்படின்ற அர்த்தம் வரும் வி சம்டைம்ஸ் சி தெம் நான் சில நேரங்களில் அவர்களை பார்க்கிறோம் வி சம்டைம்ஸ் சி தெம் ஐ பேம் தௌசண்ட் ருபீஸ் இதில் பாருங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட் வருதுங்களா அதனால் அவர்களுக்குன்னு வருது பாருங்கள் நான் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஐ பெய்த் தம் தௌசண்ட் ருபீஸ் அடுத்து நம்ம அதே வரிசையில் பார்க்க போறது ஐ பார்த்துட்டோம் மீ பார்த்துட்டோம் மை மைன்றது என்னுடைய நமக்கு சொந்தமானது அப்படின்றது இப்போ நான் என்னுடைய பென்சில் என்னுடைய பேனா என்னுடைய சொந்தத்தை தெரிவிக்கிற வார்த்தை சரிங்களா மைன்னா பாத்தீங்கன்னா என்னுடைய ஹவர்னா நம்முடைய யுவர்னா உன்னுடைய உங்களுடைய இஸ்னா அவனுடைய ஹர்னா அவளுடைய இட்ஸ்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய தேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவற்றினுடைய என்று மீனிங் உங்களுக்கு கொடுக்கும் இதுலேயும் பாருங்கள் ஆப்ஜெக்டும் இந்த பொசிவ் அப்ஜெக்டிவ் ஒன்றா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர் அவளுடைய சரிங்களா ரெண்டுமே ரெண்டுமே ஒன்றா வந்திருக்கு அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றத வாக்கியத்தில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மையோடது பார்ப்போம் மைனா என்னுடைய அப்படின்ட்டு அர்த்தம் வரும் இட் இஸ் மை ட்ரீட் இது வந்து என்னுடைய ட்ரீட்டு இட் இஸ் மை ட்ரீட் அவர்னா நம்முடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் பிளான் நாங்கள் வந்து எங்களுடைய திட்டத்தை மாற்ற வேண்டும் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் பிளான் யுவர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய உங்களுடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் ரைஸ் யுவர் ஹேண்ட் உங்களுடைய கையை உயர்த்துங்கள் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஹிஸ்னா அவனுடைய ஹீ ரீச் இஸ் கோல் அவர் வந்து அவனுடைய இல்லை தன்னுடைய தனது அவருடைய அப்படின்ட்டு அர்த்தம் கொடுக்கும் இலக்கை அடைந்தார் அவர் அவருடைய இலக்கை அடைந்தார் ஹர்னா அவளுடைய ஹர் ட்ரீம் கேம் ட்ரூ அவளுடைய கனவு நனவாகியது இதில் பார்த்தீங்கன்னா ஹர் பக்கத்தில் எப்போவுமே ஒரு நவுன் வரணும் ஹர் மை யுவர் அவர் இட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது பக்கத்தில் ஒரு நவுன் எப்போதுமே வரும் ஹர் ட்ரீம் கேம் ட்ரூ ஹிட்ஸ் வந்து அதனுடைய ப்ளீஸ் புட் இட் பேக் இன் இட்ஸ் பிளேஸ் தயவு செஞ்சு அதை அதனுடைய இடத்துல வைங்க ப்ளீஸ் புட் இட் பேக் இன் இட்ஸ் பிளேஸ் தேர்னா வந்து அவர்களுடைய அவற்றினுடைய அப்படின்ற அர்த்தம் வரும் தே ஹேவ் ஃபினிஷ்டு தேர் ஒர்க் ஸோ ஒர்க்குன்றது நான் ஒன்று ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு ஸோ அவர்கள் அவர்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள் தே ஹாவ் ஃபினிஷ்டு தேர் ஒர்க் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகுது மைன் மைனா என்ன அர்த்தம் என்னுடைய அப்படின்ற அர்த்தம் என்னுடையக்கு அப்புறமேட்டு என்னுடைய பேனா என்னுடைய பென்சில் அதை மாதிரி ஒரு எதனா ஒரு பெயர்ச்சல் வரும் அதுக்கு பின்னாடி மைக்கு அப்புறமேட்டு மைன் அப்புறமேட்டுலாம் எதுவும் வராது என்னுடையது இந்த பேனா என்னுடையது அப்படின்றது மாதிரி நம்ம சென்டென்ஸ் வரும் மைன் பார்த்தீங்கன்னா என்னுடையது அவர்ஸ்னால் வந்து எங்களுடையது யுவர்ஸ்னால் உன்னுடையது உங்களுடையது ஹிஸ்னால் அவனுடையது ஹர்ஸ்னால் வந்து அவளுடையது ஸோ திங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள் கிடையாது அந்த மாதிரி வராது சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ஸ் அவர்களுடையது அவற்றினுடையது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் இதோடைய சென்டென்ஸ் பற்றலாம் மைண்ட் என்னுடையது தட் கேமரா ஓவர் தேர் இஸ் மைண்ட் அந்த கேமரா என்னுடையது புரியுதுங்களா தட் கேமரா ஓவர் தேர் இஸ் மைண்ட் அவர்ஸ்னா வந்து எங்களுடையது அவர்ஸ் இஸ் ரெட் கார் எங்களுடையது இல்லை நம்முடையது சிவப்பு கார் தட் மொபைல் இஸ் யுவர்ஸ் யுவர்ஸ்னா உன்னுடையது உங்களுடையது அந்த மொபைல் உங்களுடையது தட் மொபைல் இஸ் யுவர்ஸ் ஹிஸ்னா பார்த்தீங்கன்னா அவனுடையது தோஸ் கீஸ் ஹார் ஹிஸ் அந்த சாவிகள் அவனுடையது தோஸ் கீஸ் ஹார் ஹிஸ் ஹர்ஸ்னா வந்து அவளுடையது இஸ் திஸ் ஹிஸ் ஆர் ஹர்ஸ் இது வந்து அவருடையதா இல்லது அவளுடையதா அப்படின்ற கேள்விக்கு இஸ் திஸ் ஹிஸ் ஆர் ஹர்ஸ் தேர்ஸ்னா வந்து அவர்களுடையது அவற்றினுடையது அப்படின்றது தான் வரும் தேர்ஸ் இஸ் தட் லிட்டில் ஹவுஸ் அவர்களுடையது அந்த சிறிய வீடு தேர்ஸ் இஸ் தட் லிட்டில் ஹவுஸ் இது சம்மந்தமான இன்னும் பல வீடியோக்களை லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்